ஹாய் குட்டீஸ், நாம இரவு நேரத்துல வானத்துல பாக்குற மாதிரியான நட்சத்திரங்கள்ல பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்ததுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்களும் காணப்படுது. அதுல ஒரு சிறிய பகுதி தான் நாம உயிர் வாழக்கூடிய சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருக்குன்னு தெரியும். அதுல ஒரு கோளாகிய பூமியில தான் உயிரினங்கள் வசிக்குது. பூமியில இல்ல, பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வசிக்குது. இந்த பிரபஞ்சத்திலேயே உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் பூமி. காரணம், நீர் காணப்படக்கூடிய ஒரே இடமும் பூமிதான். உயிரினங்களுக்கு அத்தியாவசிய தேவையான அந்த நீரை பற்றிய பாடம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீரின் இயல்பு, இந்த பூமியில 1/3 பங்கு நீர் காணப்படுது. அந்த நீரானது திட, திரவ மற்றும் வாயு நிலை எப்படி வேணாலும் காணப்படலாம். பூமியின் மேற்பரப்புல நீரானது பெருங்கடல்களாகவும் துருவ பனிக்கட்டிகளாகவும் காணப்படுது. நீர்ல இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை மின்னாற்பகுத்தல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மின்னாற்பகுத்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பை அங்கே காட்சியில பாக்குறோம். நீரை ஒரு கலன்ல எடுத்துக்கிட்டு மின்சாரத்தை கொடுக்க போறோம். மின்சாரத்தை கொடுக்கறதுக்கு 2 கார்பன் தண்டுகள் பயன்படுத்துறோம். ஒரு கார்பன் தண்டு எதிர்மின் வாயாகவும் மற்றொரு கார்பன் தண்டு நேர்மின் வாயாகவும் செயல்படுது. அந்த 2 கார்பன் தண்டுகளுக்கும் மேல நீர் நிரம்பிய கண்ணாடி சோதனை குழாய் 2 தலைகீழாக வைக்கப்பட்டிருக்கு. இதற்கான சோதனையை இப்ப பார்க்கலாமா? இந்த அமைப்புல மின்சாரத்தை கொடுக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு மின்சாரம் கொடுத்த பிறகு 2 மின்வாய்களோடும் பொருத்தப்பட்டிருக்கிற கண்ணாடி குழாய்கள்ல நீரை கீழ்முக இடப்பெயர்ச்சி செஞ்சுட்டு மேல வெவ்வேறு வாயுக்கள் சேகரமாகுது. அது வெவ்வேறு வகையான வாயுக்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நேர் மின்வாயோடு பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடி குழாயை எடுத்துட்டு எரியற தீக்குச்சி உள்ள கொண்டு போறோம்னா அந்த தீக்குச்சியானது இன்னும் பிரகாசமா எரியறத நம்ம பார்க்கலாம். இந்த பண்பு ஆக்சிஜன் வாயுவோட பண்புன்னு நமக்கு தெரியும். அப்ப நேர்மின் வாயுல வெளிப்படக்கூடிய வாயு ஆக்சிஜன் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல எதிர்மின் வாயோடு பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடி குழாய சோதிச்சு பார்த்தோம்னா அங்கிருந்து வெளிவரக்கூடிய வாயு ஒரு பாப் ஒளியோட அணைகிறத பார்க்கலாம். இந்த பண்பு ஹைட்ரஜன் வாயுவிற்கான பண்பு. அப்ப எதிர்மின் வாயில வெளிப்படக்கூடிய வாயு ஹைட்ரஜன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 வாயுக்களோட அளவை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆக்சிஜன் எவ்வளவு கிடைச்சிருக்கோ அதை போல 2 மடங்கு பருமன்ல ஹைட்ரஜன் வாயு வெளிப்பட்டிருக்கும். இந்த சோதனையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீரானது 1 பங்கு ஆக்சிஜன், 2 பங்கு ஹைட்ரஜனால் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மின்னாற்பகுத்தல் அப்போ என்ன வினை நிகழ்துன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 நீர் மூலக்கூறுகள், H2O நீர் மூலக்கூறு நமக்கு தெரியும். 2 நீர் மூலக்கூறுகள் வினை புரியிறப்போ 2 மூலக்கூறு ஹைட்ரஜன் வாயுவும் 1 மூலக்கூறு ஆக்சிஜன் வாயுவும் வெளிப்படுது. அடுத்து நீரை ஆய்வகத்துல தயாரிக்க முடியுமான்னு முயற்சி செஞ்சதுல தயாரிச்சு காட்டினாரு ஹென்றி கேவண்டிஸ். செயல்திறன் அதிகமுள்ள உலோகங்கள் அமிலங்களோடு வினைபுரியிறப்போ ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செஞ்சு உலோக உப்புக்களை உருவாக்குது. அப்போது வெளியிடப்படுற ஹைட்ரஜன் வாயுக்களை அதிக காற்றோடு எரிக்கிறப்போ நீர் உருவாகுது. இங்க நம்ம பார்க்கிற உதாரணம் கந்தக அமிலம் ஜிங்கோட வினைபுரியிறப்ப ஜிங்க் சல்பேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் உருவாக்குது. இந்த ஹைட்ரஜன் வாயு ஆக்சிஜனோடு சேர்ந்து எரிக்கப்படுறப்போ
நமக்கு நீர் மூலக்கூறு உருவாகிறத தெரிஞ்சுக்கலாம். ஆய்வகத்துல நீர் தயாரிக்கிறதுக்கு தேவையான அமைப்பை அங்க நம்ம பார்க்கிறோம். ஆய்வகத்துல நீர் தயாரிக்கிறதுக்கு ஹைட்ரஜன் வாயுவை நீரற்ற கால்சியம் குளோரைடு வாயுல செலுத்துறோம். இந்த நீரற்ற கால்சியம் குளோரைடு வாயு ஹைட்ரஜன் வாயுல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு உலர் ஹைட்ரஜனை வெளியில அனுப்புவோம். இந்த உலர் ஹைட்ரஜன் வெளியில வர்றப்போ அதிக அளவு காற்றோடு சேர்த்து எரிக்கிறோம். ஹைட்ரஜனை ஆக்சிஜனோடு சேர்ந்து எரிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய நீர் துளியானது அங்க வைக்கப்பட்டிருக்க குளிர்ந்த நீர்ல பட்டு நீர்த்துளிகளை உருவாக்குது. இந்த நீர்த்துளிகள் வாழை வடிநீராக தூய்மையாக சேகரிக்கப்படுகிறது. இப்படி நம்ம ஆய்வகத்துல நீரை தயாரிக்க முடியும்.